படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. ப்ரோ அதுதான் நம்ம மெசேஜாக பார்க்கக்கூடாது ப்ரோ, மெசேஜ் மாதிரிலாம் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாக இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அப்படி படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. கல்வன் வந்து ஒன் டைம் வாட்சபிள் சூப்பராக இருக்குதான், படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. லைக் வந்து தீனா, ஜிவி அண்டு பாரதி ராஜா காம்போ வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ மூவி வந்து லைட்டாக லேக் ஆரம்பிச்சாலும் ஓகே, ஒரு ஆள் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா ஸ்பீடாக தான் இருக்கு. லாஜிக்னு பார்த்தா நம்ம மூவி லாஜிக் வச்சு பார்க்க முடியாது. இப்போ சுந்தர்சி மூவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிக்லாம் இல்லை. ஸோ மூவி நீங்கள் என்ஜாய் பண்ண வரீங்கன்னா ஒரு 2 hours வந்து அமைதியாக பார்க்கலாம்னா பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டா லாக் இருக்கதா செய்யுது, இல்லன்னா இல்ல, நல்லா இருக்கு. அது மூலமா ஒரு பேரனுக்கும் தாத்தாக்கும் ஒரு அந்த எமோஷனல் பாண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அவங்களோட பார்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு, அதனால சூப்பரா இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, படமா பார்க்கணும். படம் அதெல்லாம் அந்த போர்லாம் இருந்தது. அவரு வேலை வாங்கணும் எப்படியாச்சும் கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ஒரு ஆளு 4 லட்ச ரூபா தேவைப்படுதுன்றதுக்காக ஆரம்பிச்சு திருட்டு சம்பந்தம் எப்படி எப்படியோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. ஆனால் அது அவருக்கே ஒரு நல்லதாக, அவங்க வந்தவங்க நல்லதாக பண்ணியிருக்காங்க. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்படி வரும்போது அது ஏற்கனவே வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்குதுண்ணா. லாஸ்ட் சீன் சென்டிமெண்ட் சீன் நல்லா இருக்குதுண்ணா. இல்லைன்னா ஒரு தாத்தா வீட்டுன்னு போகிறாங்க, தத்து எடுக்கிறாங்க, அவர் கொள்ளதான் நினைப்பாங்க. ஆனால் லாஸ்ட்ல வந்து அந்த தாத்தா மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குதுண்ணா, நல்லா இருக்கு. அடுத்த கதைன்னு சொல்லுவாங்க, முதியவர்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் அவ்வளோலாம் நல்லா இருக்கும். படம் பரவாயில்ல, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் படமே மிஸ்டேக் தான் ப்ரோ. இதான ஆக்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா இல்லை ப்ரோ, மட்டும் மாச்சபிள் தான் ப்ரோ. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நிறைய சாங்ஸு நிறைய அர்ச்சமாவே அரைச்சிட்டு இருக்கு. அதே சாங்கு லைக் அதே ஒரு மாதிரி அந்த ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணு சிரிச்சா லவ், மறைச்சா லவ், இந்த மாதிரி. எனக்கு இன்னொரு கிரிஞ்சா என்ன தோணுச்சுன்னா, யானை வந்துட்டே இருக்கு. இவர் யானை பக்கத்துல ஐயோ யானை வருது, ஐயோ யானை வருது, ஐயோ யானை வருதுன்னு சொல்றது ஓட மாட்டேங்கிறாரு. அப்படியே ஒன்னாலும் இதை சுத்தி தான் ஓடுறாரு. அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு கொடுத்துடலாம். திடீர்னு ஒரு கும்கியை கொண்டு வந்து யானைக்கும் சண்டை அப்படி கூட கொண்டு வந்துருக்கலாம். அது இதுல ஒன்றும் லாஜிக்கலாம் இல்லை ப்ரோ. நம்ம என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் காரமா சொன்னாங்க, லாஜிக்கா பார்த்து அப்படி வரதுக்கு என்டர்டைன்மெண்ட் மூவியும் எடுத்திருக்காங்க. எனக்குலாம் பெருசா எந்த லாஜிக் தெரியல ப்ரோ. சூப்பரா கூட இருக்கு ப்ரோ. அது வந்து ஆன்லைன் ஆஃப்ஸ்கிரீன் ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தீனா சார் வந்து இப்படி பாத்தீங்கன்னா பார்த்து எங்க கவுண்டர் தேவையான கவுண்டர் போட்டு படத்தை எங்கேஜ் பண்ணியிருக்காரு. லைக் நான் வந்து அட்வொகேட், நான் பாக்குறதெல்லாம் டெய்லி பாக்குறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து எந்த மாதிரியான ஒரு இப்போ அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கும்ல, அனிமல் அட்டாக்ஸ். ஸோ அதுல வந்து எவ்வளவு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி கவர் பண்ற மாதிரி அதுக்கான கதை தான். லைட்டா கொஞ்சம் போர் அடிக்கும், பட் ஆனா ஓகே தான். ஓவரால் குட் தான், பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட போனா பார்க்கலாம். நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது, பார்த்தா தெரியும். ஆனா இப்ப ஃபுல்லா ஃபன் மட்டும் இல்லாம நடுவில் சீரியஸா பேசுவாங்க. ஃபன்னும் ஆனா நல்லா இருந்தது, வித்தியாசமா இருக்கு. நான் ரொம்ப எல்லா மூவிஸுமே ஒரு சில மூவிஸ் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. அப்படிலாம் நாங்க சொல்ல முடியும். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. படமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. 2 பேருமே நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் மாதிரி வேற லெவல், 2 பேருமே எல்லாம் பண்ணிருந்தாங்க. பாரதி ராஜா எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் நான் சொல்றேன், நல்லா இருக்கு. ஒரே வார்த்தையில கல்வனை பத்தி உங்களோட கருத்து? சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைச்சேன். செட்டா போகுதுண்ணா. லாஸ்ட்ல யானை சீனு ரொம்ப எமோஷனா இருக்கு. ரொம்ப இதுவா தாத்தாக்காக உயிரை கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. அவர் காமெடியான ஹைலைட்டே அதுல நிறைய காமெடி சொல்லிக்கிறாரு. அவங்களும் நல்லா தான் பண்ணிடுறாங்க. லவ் இது ஆக்ட்லாம் நல்லா தான் பண்ணிடுறாங்க. அதுல அதாவது சூப்பரா இருக்கு. நான் பாக்கலாம், நான் ஃபேமிலியா வந்து ஆக்டிங்லாம் பரவாயில்ல. ஆனா அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப 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 எங்க விஎஃப்எக்ஸ் மோசமா இருந்தது. சிங்கத்தை காட்டினாங்க, நல்லா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. பாதியில நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க ப்ரோ. மத்தபடி என்ன அவ்வளவுதான் இல்ல ப்ரோ. அவரும் ட்ரை பண்றாரு ப்ரோ. அவர் இப்பயே சொல்றேன், அவருக்கு வந்து நடிப்போட மியூசிக் செம்மையா வருது. தீமா நான் ஓப்பனா சொல்றேன், நான் உண்மை ஆக்சுவலா. பட் நடிப்பு வரலன்னு நான் சொல்ல, ஆனா மியூசிக் நல்லா வருது. மியூசிக் வரும், அவரோட மியூசிக் நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கதைகளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நடந்திருக்கும். அதுக்காண்டி நான் கதைகள் ஸ்ட்ராங்கெல்லாம் சொல்ல வரல. அது வந்து அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்துட்டு நம்ம இங்கே பின்னாடி விட்டுருவோம், ஒரு 80 வயசான ஆசிரமத்தை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ண இருக்கிற இடத்துல இந்த படம் வந்துட்டு, இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அப்பா வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு படம். பிகாஸ் அப்பா தான் அந்த எல்லாமே உலகத்தில். அப்பா இல்லாதவங்க தான் அந்த வரம்பு தெரியும். அந்த ஒரு இம்பாக்ட் நல்லா கொடுத்துருக்குன்னு தான் சொல்லும். மற்றபடி தீனா நல்லா பண்ண, யுவானா நல்லா பண்ணிடுறாங்க. பாரதிராஜா சார் அந்த படம் தான் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த புலிலாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா யானை புலிலாம் அவர் தொடக்க போட்டோன்னே போகுது. அது மட்டும் தான் ஸ்டோரி ப்ரோ நம்ம பழைய இதோட பார்த்த ஸ்டோரியா தான் இருக்கும். பட் ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. போரே அடிக்குது ப்ரோ. ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லோவா போகும். அந்த ஸ்லோ மேல படத்துக்கு தேவையான ஸ்லோ தான். அதை கதைக்கெல்லாம் செட் பண்றதுக்காக அடுத்தடுத்த சீன் வச்சு போறதுக்காக பண்ணிருக்காங்க. ஸ்லோன்னு சொல்ல முடியாது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ப்ரோ. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல அவங்க வேரியேஷன் காட்டியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து இதுவா பேசியிருப்பாங்க. அப்புறமா கிளைமேக்ஸ்ல வந்து எமோஷனலா கனெக்ட் பண்றதுலாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அவரு தான் ஒரு பர்ஃபெக்ட். எனக்கு படத்துல இது ரொம்ப பிடிச்சி கேட்டீங்கன்னா பாதர் ஆக்டிங் தான் ரொம்ப சொல்லிடுவேன். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்றதுன்னா நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. நமக்கு ஒரு தாத்தா இருந்தா எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கனெக்டபிளா பண்ணிருக்காரு. அது ஜஸ்ட் எனக்கு நடிப்பு முறை தெரியல, ரியாலிட்டியா இருக்கு. ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்துல. கல்வன் வந்து கண்டிப்பா ஃபேமிலியா கிட்ஸா கண்டிப்பா இந்த சமயத்துல ரொம்ப எங்கேஜா என்டர்டைன்மெண்ட் பண்ணி பாக்குற படம்னா கண்டிப்பா கல்வன் சொல்லலாம் ப்ரோ. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த மூவியோட இதுவே வந்து ஜிவி, தீனா அண்ட் பாரதிராஜா 3 பேரோட காம்போ தான். அவரெல்லாம் நம்ம குறைய சொல்லவே முடியாது. அவர் வந்து இயக்குனர் பிளஸ் ஆக்டர், வேற லெவல் ஆக்டர். அவர்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. தீனா ப்ரோ வேற லெவல் பண்ணிருக்காரு. இவானோ அந்த அளவுக்கு போர்ஷன்ஸ் இல்லை, அதனால ஓகே நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் அந்த இதெல்லாம் பாக்குறது நான் பார்த்ததுல இப்போ எலிஃபென்ட் வர சீன்ஸ்லாம் வந்து லைக் நல்ல சிஜி பண்ணிருக்காங்க. மற்ற அனிமல்ஸ் கம்பேர்டு வந்து அது அப்படியே தெரியுது இதுதான் சிஜி. ஒரு புலி ஒன்று வரும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும். பக்காவா பாக்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் குட் மூவி தான். பாக்கலாம். நான் கதை ரிவீல் பண்ணிடுறேனே, நான் சொல்ல மாட்டேனே, கதை சொல்ல மாட்டேன். நல்லா இருந்தது, ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஒரு சில இடத்துல நமக்கு விஎஃப்எக்ஸ் தெரியும், ஆனா நிறைய இடத்துல அப்படியே ரியலிஸ்டிக்கா தான் இருந்தது. கனவா நல்லா தான் இருந்தது. நம்ம அப்படிலாம் பார்த்தா எந்த படமும் பார்க்க முடியாது. நம்ம அப்படின்னா அவெஞ்சர்ஸ் எல்லாம் கூட லாஜிக் சம்டைம்ஸ் இருக்கா, லாஜிக் பார்க்கறதுனா நம்ம அந்த என்டர்டைன்மெண்ட் அது ஜாலியா பாத்துட்டு போவோம். அவ்வளவுதான். நல்லா போச்சு. போர் அடிக்க அதான் கல்வன்.